வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டஸி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா ரெண்டாவது T20 மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னைக்கு தான் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். அதே போல எங்க டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்னது போல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலமா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நேம்ல நிறைய ஃபேக்கான சேனல்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ட்ரைன் பண்ணிக்கிட்டு. ஸோ அதுல இருந்து எல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா கரெக்டான ஒரிஜினல் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாசம் வரைக்கும் தான் நமக்கு வந்து பெருசா மேட்சஸ் இல்லை. ஸோ கொஞ்சம் ஆக்டிவ் கம்மியா தான் இருக்கும் டெலகிராமை பொறுத்த வரைக்கும் எல்லா சேனலுமே. ஒன்ஸ் அக்டோபர் அடுத்த மாசம் வந்துருச்சுன்னு உமன்ஸ் வேர்ல்டு கப் இருக்கு, ப்ரோ கபடி சீசன் ஆரம்பிக்கு அப்படிங்கும் போது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே இந்த போட்டோஷாப்லாம் பண்றாங்க, எடிட்டட் ஸ்கிரீன்ஷாட்டுக்கு எவ்வளவு ரூபா செலவு பண்ணி அதை வின் ஜிஎல் வின் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. ஏன்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, போன வருஷம் ப்ரோ கபடியில நாங்க வந்து ஜிஎல் வின் பண்ண வச்சோம், நீங்க வந்து இந்த வருஷமும் அதே மாதிரி வின் பண்ணலாம், எங்களுடைய பிரைம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஆசை வார்த்தை காட்டுவாங்க, மயங்கிறாதீங்க அவ்வளவுதான். ஏன்னா எல்லாமே ஃபேக்கு, எல்லாமே இப்போ வந்து போட்டோஷாப் பண்றாங்க, அதை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நண்பா, தெரிஞ்சுக்கிட்டே ஏமாறக்கூடாது. மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைல் டீம் எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல நீங்க இன்னமும் இந்த ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசன் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸா நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாருங்க, இதுக்கும் மத்த ஆப்புக்குமான இது சேவ் எவ்வளவு ஆகுதுன்னு. அதே மாதிரி நமக்கு வந்து ஜிஎஸ்டியும் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க, டிடிஎஸும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. 38% ஜிஎஸ்டி, 30% 28% டிடிஎஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீ. 1000 ரூபாய் ஆட் பண்ணாலும் 1000 ரூபாய் அப்படியே உங்க அக்கௌண்ட்ல ஆட் ஆகும், 1000 ரூபாய் விட்ராவல் பண்ணினாலும் 1000 ரூபாய் அப்படியே உங்களுக்கு விட்ராவலுக்கு வந்து ஆட் ஆகும். அதனால ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. முக்கியமான சீரீஸ்க்குலாம் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு, நம்ம ப்ரோ கபடிக்குலாம் சீரீஸ் லீடர் போர்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ஆப்போட இன்டர்ஃபேஸ் எல்லாமே ரொம்பவே பிடிச்சி போயிடும். அண்ட் இன்னைக்கு மேட்சுக்கான பிச்சு ரிப்போர்ட், நமக்கு வந்து பெருசாக அந்த பிச்சு ரிப்போர்ட்ல உடன்பாடு இல்லைனாலும் பிச்சு ரிப்போர்ட் கூட பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. டாஸ் போடுறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து பிச்சு ரிப்போர்ட் அஃபிஷியலாக நம்ம வந்து சொல்லுவோம். அண்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 9 மேட்ச் நடந்திருக்கு T20 மேட்ச்ல. 3 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்டும் 6 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்கிறாங்க. 0-150 10 இன்னிங்ஸும், 170-150 6 இன்னிங்ஸும், 190+ வந்து 2 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் சவுத் ஆப்பிரிக்கா 207 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, லோ ஸ்கோர் பாகிஸ்தான் 89 ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் T20, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் T20 பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டீம்ஸ் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, அதாவது லைட்டா ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெருசா ஒன்றும் ஒன் சைடு ஸ்வீப் அப்படிங்கிற மாதிரி ஆகல. ரீசன் ஒரே ஒரு பிளேயர் இங்கிலாந்துல தோப்லிங் பேல வேற யாரையாச்சும் ஒருத்தரை நம்ம பிக் பண்ணியிருந்தோம்னா கூட ஒன் சைடா வின் பண்ணிருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய மத்தபடி எல்லாமே வந்து நம்ம கரெக்டா பெர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே நம்ம செட் பண்ணோம், யாருமே எடுக்காத லிவிங் ஸ்டோன்லாம் செட் பண்ணோம், ஷார்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணி வச்சிருந்தோம், கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. அண்ட் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷனை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் T20ல வின் பண்ணியிருக்கிறாங்க. இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியால இருந்து ஷார்ட்டும் ஹெட்டும் தான் வந்து இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்றாங்க. இதுல ஷார்ட் அப்படிங்கிற பிளேயர் வந்து இந்த டொமஸ்டிக் லீக் மாதிரியான லீக்ல வந்து நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிபிஎல் நம்ம பிக் பாஸ் லீக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷார்ட் விளாண்டாலே அவரை கண்டிப்பா நீங்க கேப்டனா ட்ரை பண்ணி ஆகணும். அந்த மாதிரி வந்து டொமஸ்டிக்ல வந்து நல்லா ஆடுவார், இன்டர்நேஷனல்ல ஒரு ஆவரேஜான பிளேயரா தான் இருக்கிறாரு. இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 41 ரன் வின்னர் ரோல ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு ஹெட்டு. அதை இனிஷியல் ஸ்டேஜ்ல டே சிக்கிச்சு செத்தாங்க அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் மேட்ச் வந்து செம்மையா சிக்கிச்சு 59 ரன் அடிச்சார். ஆனா இந்த மேட்ச் அதே மாதிரி ஸ்கோர் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு கேள்விக்குரிய. ரீசன் ஃபர்ஸ்ட் பால் கூட அவர் அவுட் ஆகி போகலாம், ஏன்னா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு ஹார்டி ஹிட்டரா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆடுவார். அதனால அது ஒரு மைனஸ் இருக்கு, ஆனா ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணிடுவாரு, அது ஒரு பிளஸ் இருக்கு. அடுத்து அந்த டீமோட கேப்டன் மிச்சல் மார்ஸ் வந்து 1 ரன் வர்றாரு. மிச்சல் மார்ஸோட ரீசன்ட் ரெக்கார்டு எல்லாமே பாத்தீங்கன்னா
பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்டோட ஸ்கோரை ஈக்குவல் பண்ற மாதிரியோ இல்ல ஒரு இங்கிலீஷோட ஸ்கோரை ஈக்குவல் பண்ற மாதிரியோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இல்ல. ஓரளவுக்கு கம்மியா தான் ஸ்கோர் பண்றாரு. ஆனா இந்த மேட்ச்ல ஒரு 25 to 30 runs வரைக்கும் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டூடோ இங்கிலீஷ் வந்து ஒரு 37 runs ஸ்கோர் பண்ணாலும் பிளஸ் அவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வந்து நம்மகிட்ட இருக்கு. ஸோ டூடோ வர்றாரு நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த ஸ்காட்லாண்ட் சீரீஸ்லாம் ஒரு செஞ்சுரி போட்டாரு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம்ல தான் வந்து இங்கிலீஷ் வந்து ஆடிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து ஸ்டோயினிஸ் எப்படி நம்ம சொன்னோம் ஸ்டோயினிஸ்க்கு வந்து பேட்டிங்கை விட இப்போ வந்து பவுலிங்ல தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. மினிமம் ஒரு 10 runs அடிச்சா அது ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ 25 runs ஒரு விக்கெட்னாலும் 10 runs அடிச்சது ஒரு 10 பாயிண்ட்னாலும் ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து ஈஸியா அவரால் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கொடுக்க முடியாது. ஆனா அவர் அடிச்ச ரன் வந்து 10 தான். ஆனா அந்த பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அதனால வந்து ஸ்டோயினிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். டிம் டேவிட் நல்ல ஒரு மிடில் ஆர்டர் இருந்தாலும் அவரை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஸ்மால் லீக்ல டிம் டேவிட் மாதிரியான பிளேயர்ஸால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. ஒரு மினி லீக்லயோ மெகா லீக்லயோ ஒரு 10 teams போற நண்பரா இருந்தீங்கன்னா ஒரு டீம்ல வேணா டிம் டேவிட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி டிம் டேவிட்டுக்கான இம்பார்ட்டன்ஸை வந்து கம்மியாக கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து கிரீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் பேக்கப் இருக்கு. கிரீனும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ரன் அடிக்கல, கஷ்டப்பட்ட ஒரு 30-40 runs அடிக்கல, வெறும் 13 runs அடிச்சாரு. ஆனால் ஒரு ஓவர் போலிங் பண்ணி ஒரு விக்கெட். ஸ்காட்லாண்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு இப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஒரு 2 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட், ஒரு 2 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட், அந்த மாதிரி மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸ்டோயினிஸ் மாதிரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஒரு 40+ பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. அதனாலதான் நம்ம வந்து சொன்னோடனே லாஸ்ட் மேட்ச்லயும். ஆனா அதுக்கடுத்து ஆஸ்திரேலியாவோட பவுலிங் ஆப்ஷன் வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ணலாம். ஹேசில்வுட் அந்த ஆஸ்திரேலியால அந்த பவர் பிளேல 1வது ஓவர் போல் பண்றாரு, 3வது ஓவர் போல் பண்றாரு, மிடில் ஒரு ஓவர் போல் பண்றாரு, டெத்ல ஒரு ஓவர் போல் பண்றாரு. கண்டிப்பா ஹேசில்வுட் இருந்து நீங்க ஒரு விக்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். அடுத்து சாம்பா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சீரியஸ்னு கிடையாது. சாம்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம 100 லீக்ல இருந்தே வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதாவது ஸ்காட்லாண்டு சீரீஸ்லயும் சரி 100 லீக் இப்போ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சாம்பாட்ட வந்து மினிமம் 1 or 2 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்பின்னரே அவரு தான். அடுத்து அபாட், அபாட்டை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் வீடியோல சொன்னதுதான், விக்கெட் எடுத்தா இந்த மாதிரி 3 விக்கெட் அந்த மாதிரி எடுத்துருவாரு. விக்கெட் எடுக்கலையா 0 விக்கெட் தான். லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. பிளஸ் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா டெத்துல அட்டாக் பண்றாரு நண்பா. அதாவது லாஸ்ட் 4 ஓவர் இருக்குன்னா அதுல வந்து 2 ஓவர் வந்து அபாட்டு தான் போல் பண்றாரு, 1 ஓவர் ஹேசில்வுட்டும், 1 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோயினிஸும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க. அதனாலே வந்து நம்ம அபாட்டுக்கு வந்து விக்கெட் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஏதோ ஒரு வகையில வந்து விக்கெட் கண்டிப்பா அவருக்கு வந்து கிடைச்சிரும். பேட்லெட் லாஸ்ட் மேட்ச் வந்து நான் 3 ஓவர் 3.2 ஓவர் கிட்ட பவுல் பண்ணாரு, அப்புறம் லைட்டா கையில அடிபட்டுன்னு இன்ஜுரின்னு போயிருக்கிறாரு. ஒருவேளை அவர் வந்தாரு அவர் பிளேயிங் கிரவுண்ட்ல இருந்தாருன்னா இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது ஃபுல்லா பேட்லெட் தான். 1வது ஓவர் ஹேசில்வுட் பண்ணாருனா 2வது ஓவர் யூஸ் பண்ணுவாரு, 3வது ஓவர் ஹேசில்வுட்னா 4வது ஓவர் யூஸ் பண்ணுவாரு, 5வது ஓவர் ஹேசில்வுட் இல்லைன்னா 6வது ஓவர். ஸோ அப்படி மாத்தி மாத்தி வந்து இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடிய போலர் வந்து பேட்லெட். அப்படி அந்த இடத்துல மெரிடித் இந்த மாதிரி ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ஒரு பிளேயர்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்களோ அவங்க தான் இனிஷியல்ல பவுல் பண்ணுவாங்க ஹேசில்வுட் காம்பினேஷன் கூட சேர்ந்து. இப்போ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இதுல இருந்து யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து நீங்க ஸ்டோயினிஸ்க்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம், கிரீனுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம். ஏன்னா மினிமம் உங்களுக்கு தேவையான அந்த 40+ பாயிண்ட வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அதே போல மாதிரி சாம்பாக்கு வந்து நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கலாம், ஹெட்டுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து நீங்க வந்து போகலாம். ஸோ இந்த ஒரு 4 பேருக்குமே உங்களுடைய ஸ்மால் லீக்கா இருக்கட்டும், மினி லீக்கா இருக்கட்டும், மெகா லீக்கா இருக்கட்டும் கொஞ்சம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி மிச்சல் மார்ஸ் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சரா நீங்க வந்து மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிச்சல் மார்ஸை எடுத்து அவர் இந்த மாதிரி ஒரு 30+ runs கிட்ட ஸ்கோர் பண்ணி கொடுத்தாலே உங்களுடைய வின்னிங் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரகாசமா இருக்கும். அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன்லயும் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே கொஞ்சம் நல்லா கவர் பண்ணலாம். ஏன்னா 4 மெயின் பவுலிங் ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ நீங்க சாம்பா அபாட்டை பிக் பண்ணிட்டீங்கனாலே 8 ஓவர், கிரீனு ஸ்டோனிஸ் அவங்கள பிக் பண்ணிட்டீங்கனாலே ஒரு 12 ஓவர் கிட்ட உங்களால கவர் பண்ண முடியும். அதனால அந்த மாதிரி கூட ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா பவுலிங் ஆப்ஷன் எடுத்துட்டு போகணும் கிடையாது, பேட்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் பிலிப் சால்ட் ரெண்டு பேருமே லாஸ்ட் மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க.
நிறைய பேர் வந்து ரெண்டு பேரையுமே ட்ரை பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமா இங்கிலீஷ் எடுக்கல, அதுக்கு மேலே ஷார்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அதனால ஷார்ட்டை யாருமே பெருசா எடுக்கல. என்ன லாயன் நினைக்கிறா, ஷார்ட்டுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும்னு நினைச்சேன். ஏன்னா ரெண்டா செகண்ட் மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல அவர் இருக்காரு. ஒருவேளை ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட் கிடைச்சதுன்னா சாம்பாவும் ஷார்ட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் அட்டாக் பண்ணி ஆகும். அந்த காரணத்துக்காக தான் நான் ஷார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணேன் லாஸ்ட் மேட்ச் இங்கிலீஷை விட்டுது. ஆனா ரெண்டு பேருமே ஓரளவுக்கு பேலன்ஸ்டு ஈக்குவல் பாயிண்ட் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஒரே ஒரு மிஸ்டேக் தோப்லே எடுத்தது தான். ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்தாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி வந்து தோக்கதா செஞ்சாங்க. அவங்களோட இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது பிலிப்சால் அண்ட் வில்ஜாக், ரெண்டு பேரும் தான் வந்து இங்கிலீஷ் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. எப்படி ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டர் ஹெட் ஓப்பனிங் ஆடுறாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஆனால் இதுல ரெண்டு பேருக்குமே டபுள் அட்வான்டேஜ் இருக்குது. ஆனா லாஸ்ட் மேட்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா வில்ஜாக்கு வந்து பவுலிங் கொடுக்கவே இல்லை. ஏன்னா ரீசன் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ப்ராப்பரா ஒரு அஞ்சு போலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஆறாவதா லிவிங் ஸ்டூன் இருக்காரு, ஏழாவதா ஓவர்டன் இருக்காரு, எட்டாவதா வந்து பாத்தீங்கன்னா வில்ஜாக் வராரு. ஆனா நான் லாஸ்ட் மேட்ச்ல நம்ம லைன் அப் வந்தோடனே நம்ம சொன்னோம் ஓவர்டன் வந்து 100 லீக்லயே அவர் பவுல் பண்ணல. அவரை வந்து பவுல், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிக் பாஸ் லீக்லாம் பவுல் பண்ணி நிறைய விக்கெட் எடுப்பாரு. ஆனா அந்த 100 லீக்லாம் சும்மா பேட்ஸ்மேன் அவரை யூஸ் பண்றாங்க, பவுலிங் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அவர் வந்து பவுலிங் இல்ல அப்படின்னா அவரை பிக் பண்றது வேஸ்ட். ரெண்டுமே இருந்துதான் அவரை வந்து கண்டிப்பா நம்ம டீம்ல எடுக்கலாம். அதனாலதான் நான் லாஸ்ட் மேட்ச் அவருக்கு ஸ்பெஷலா நம்ம வந்து ஆடியோல கூட நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அவசரப்பட்டு 100 லீக் பார்க்காம டப்புனு வந்து டீம் போடுறவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஐயோ ஓவர் தான் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நினைச்சிருவாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன் 100ல அவர் பவுலிங் பண்ணவே இல்லை. ஸோ எடுக்கிறது எடுக்காம போகிறது உங்களுடைய ரிஸ்க் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜோர்டன் லாக்ஸ் ஒரு நல்ல ஒரு பிளே, ஒரு ஆவரேஜா ஒரு 20-30 ரன் அந்த ரேஞ்சுக்குள்ள ஆடக்கூடிய ஒரு டீசென்டான ஒரு பிளேயர் தான். ஒரு 17 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. லிவிங் ஸ்டோன் எதிர்பார்க்காத, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க லிவிங் ஸ்டோனா இப்படி ஆடி கொடுத்துப்பாரு அப்படின்னு. 37 ரன்னும் 3 விக்கெட்டும் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. நல்லாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. நம்மளுடைய ஒரு ட்ரம்ப் கார்டாவே நம்ம வந்து லிவிங் ஸ்டோனை தான் வச்சிருந்தோம். அதுக்கு அடுத்தபடியா பெத்தேல். ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல சரியா ஆடல, ஆனாலும் வந்து டபுள் அட்வான்டேஜ் இருக்குன்னா சோ பவுலிங் பண்றாரு. நான் ஏற்கனவே சொன்னேன் 100 லீக்ல பவுல் பண்ணாரு, இங்க பவுல் பண்ணுவாரா நம்ம கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா அதே மாதிரி பவுல் பண்ணிட்டாரு. அப்படிங்கும் போது இந்த மேட்ச்ல நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து மினி ஜிஎல் மெகா ஜிஎல் நீங்க போக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து சாம் கரன் பால் நல்லா அடிபட்டாலும் என்னதான் அடிபட்டாலும் 18 ரன் பிளஸ் ஒரு விக்கெட்டுங்கும் போது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட், ஒரு 40 பிளஸ் பாயிண்ட் கிட்ட ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறாரு. ஓவர் டென் 15 ரன் மட்டும்தான் அடிச்சாரு. அடுத்து மெயின் 4 பவுலிங் ஆப்ஷன் இருக்காங்க. ரஸ்கின் கண்டிப்பா வந்து ஒரு மெயின் ஸ்பின்னரா அந்த டீம்ல அவர் தான் இருக்கிறாரு. 4 ஓவர் போலிங் பண்ணி மினிமம் ஒரு விக்கெட். ஆர்ச்சர் அந்த டீமோட டெத்ல பிளஸ் ஸ்டார்டிங்ல, ஸ்டார்டிங்ல பவர் பிளே இருக்கு அப்படின்னா அதுல 1வது ஓவர் 3வது ஓவர் டெத்ல லாஸ்ட் 4 ஓவர்ல 2 ஓவர் அவர் தான் எடுக்கிறாரு. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் போலரா இருக்காரு. டோப்லி சரியா பெர்ஃபார்ம் பண்ணல லாஸ்ட் மேட்ச். அவருக்கு மேல நம்ம வந்து ரஸ்கினை தூக்கிட்டு போயிருந்தா கூட ஒன் சைடா ஸ்வீப் அடிச்சிருப்போம். ஏன்னா நம்மளோட பாயிண்ட் 780 ஸ்மாலிக்க சொல்றேன், ஒரு 800 பிளஸ் எடுத்தவங்க ஈஸியா வின் பண்ணாங்க. அப்படிங்கும் போது இந்த ஒரு விக்கெட் பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கிளீன் ஸ்வீப் அடிக்கிறதுக்கு இப்ப இருந்தாலும் ப்ராஃபிட்டபிள் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம் அடுத்த மேட்ச்ல. அதே மாதிரி மகமூது, நிறைய பேர்ட்ட நான் சொன்னேன் லாஸ்ட் மேட்ச்ல அவர் வந்து 100 லீக்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நல்லா விக்கெட் டேக்கிங் எடுத்திருக்கிறாரு, அப்படி பிளேயிங் லெவல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி வந்தாரு. அதே போல மாசா 2 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுத்திருந்தாரு. நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான், நல்ல விக்கெட் டேக்கிங் எடுக்கக்கூடிய பிளேயர். 4 ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இது என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு காம்பினேஷன் வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒண்ணு வந்து ஆர்ச்சர் மகமூன் இந்த ரெண்டு காம்பினேஷன் போகலாம், இல்லைன்னா ஆர்ச்சர் ரஸ்கின் இந்த காம்பினேஷன் கூட ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் வந்து பிக் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பேர் எடுக்கலாம், இல்லைன்னா இந்த ரெண்டு பேரை வந்து நீங்க தாராளமா எடுக்கலாம். அடுத்து சாம் கரன் வந்து நமக்கு கட்டாயம் 3 பிளேயர், லிவிங் ஸ்டோன் கட்டாயம் 4, பிலிப் சால்ட் அண்ட் வில்ஜாக்ல இருந்து ஏதாச்சும் ஒருத்தர் வந்து எடுங்க. ஏன்னா வில்ஜாக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஏன் அதே வந்து நீங்க வந்து பெத்தேல வச்சு கூட நீங்க வந்து ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் வில்ஜாக்கை எடுக்கிறதுக்கு பதிலா. ஏன்னா பெத்தேல் கூட 3 ஓவர் வந்து பவுல் பண்றாரு, பிளஸ் பேட்டிங் ஆடிடுவாரு. இந்த மேட்ச்லாம் குறையாம பாத்தீங்கன்னா ஒரு 25-30 ரன் ஆடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கேம் சேஞ்சரா இன்னைக்கு மேட்ச்ல பெத்தேல் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், ஸோ அதை பார்க்க மறந்துட்டோம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யாரெல்லாம் நம்ம இங்கிலாந்துல இருந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கிலாந்துல இருந்து நீங்க வந்து பெத்தேலுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக்கோ மினி லீக்கோ மெகா லீக்லயோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. சாம் கரன், ஆர்ச்சர், அப்புறம் வந்து
லிவிங் ஸ்டோன், ஏன்னா லிவிங் ஸ்டோன்டே பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. அதனால ஸோ இப்போ வந்து ஸ்மால் லீக் டெமோ டீம் பார்த்துடலாம். ஸ்மால் லீக் டெமோ டீமை பொறுத்த வரைக்கும் பிலிப்ஸால், லிவிங் ஸ்டோன், பெத்தே, சாம் கருண், ஸ்டோயினிஸ், கிரீனு, ஷார்ட்டு, ஜாம்பா, ரஸ்கின், ஆர்ச்சர், ஹெட்டு. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு கேம் சேஞ்சரை மட்டும்தான் நம்ம வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கோம், மற்றபடி எல்லாமே சேஃபாக எடுத்துகிட்டு வர்றது தான். ஏன்னா இந்த இடத்துல எல்லாருமே மோஸ்டாக ரெண்டு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து ஜாஷ் இங்கிலீஷை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா வில் ஜாக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பெத்தேல யாருமே எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை நம்ம பெத்தேல எடுத்து பெத்தேல ஒரு 40+ பாயிண்ட் எடுத்து கொடுத்தா கூட நம்மளுடைய வின்னிங்கை வந்து தீர்மானிக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பார். இன்னும் ஒன்று சிம்பிளாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் நண்பா, நிறைய பேர் வந்து ஸ்மால் லீக்லேயே எப்படி விளாடணும்னு தெரியல. அதாவது இப்போ நடக்கக்கூடிய இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 T20 இருக்குது. நீங்கள் 3 T20 வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நமக்கு 3, இப்போ 3, 1வது T20, 2வது T20, 3வது T20. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன், டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுலேயும் வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, இதுலேயும் வின் பண்ண நினைக்கக்கூடாது. ஸோ இந்த 3ல ஏதாச்சும் ஒரு T20 ஒன் சைடாக வின் பண்ணால் போதும். அதனால ரிஸ்க்காக டீம் கூட ட்ரை கற்றுக்கோங்க. அதாவது ரிஸ்க்கானா 11 பிளேயரே ரிஸ்க்கானு இல்லை, இந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து நீங்கள் நல்லா ரிஸ்க் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டே நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறேன், இந்த 4 பேர் ஆடி ஒன்று வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு ரொம்ப லோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா 12 ரூபாவில் இருக்குது. ஸோ 12 × 3 எவ்வளோ ஆச்சு? 36 ரூபா ஆச்சு. சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன், இது பெருசாலாம் இல்லை. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு ஒரு 12 ரூபா போட்டிருக்கீங்க, ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ 2வது மேட்ச்சு ஒரு 12 ரூபா, 3வது மேட்சும் 12 ரூபா. நீங்க முதல் மேட்சும் தோத்துட்டீங்க, 2வது T20 அந்த 12 ரூபா போட்டு தோத்துட்டீங்க, 3வது மேட்ச்ல ஒன் சைடா வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 40 ரூபா கொடுப்பாங்க. ஸோ 40 - பண்ணீங்கன்னா 4 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ஜஸ்ட் 12 ரூபா வச்சு சொல்றேன், அதே 1200 ரூபா போட்டீங்கன்னா பாதிக்கு பாதி நிற்கும். ஸோ நிறைய பண்ணீங்கன்னா நிறைய நிற்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏன்னா எல்லா T20 நீங்க வின் பண்ணணும்னு நினைக்கிற வின் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. 3 T20 இருந்தா ஒரு T20 மேட்ச் வின் பண்ணாலும் உருப்படியா வின் பண்ணிடணும், அவ்வளவுதான். ஒன் சைடா வின் பண்ணிடணும், போட்ட 10 கான்டெஸ்ட்டுக்கு 10 அவுட் ஆஃப் 10 வின் பண்ணிடணும், அவ்வளவுதான். ஸோ அதனால ஒரு மேட்ச் தோத்துட்டோ 2வது மேட்ச் தோத்தாலும் கவலைப்படக்கூடாது. 3வது மேட்ச் கம்பேர் கொடுக்கலாம்னு நினைக்கலாம். இந்த மேட்ச் வந்து ஜஸ்ட் நம்மளுடைய மார்ஜின் வந்து வெறும் 20 பாயிண்ட்ஸ் வித்தியாசம் தான். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சாம் கருண், ஸ்டோயினிஸ், கிரீனு, லிவிங் ஸ்டோன். இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணார், ஆனால் எல்லா மேட்சும் அப்படி ஸ்கோர் பண்ணுவார்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 40 to 50 ஃபேண்டசி பாயிண்ட் கேரண்டியாக ஆடி கொடுத்துருவாங்க. கேம் சேஞ்சரா நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. பெத்தேல், மிச்சல் மார்ஸ், லிவிங் ஸ்டோன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வில்ஜாக். ஸோ லிவிங் ஸ்டோன் ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கேன், இது மாத்திக்குவாங்க. யாராச்சும் ஒரு பிளேயரை கூட நீங்க வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து நான் கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல லிவிங் ஸ்டோன் கொடுத்துருந்தோம், நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பெத்தே கொஞ்சம் இந்த மேட்ச்ல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கேம் சேஞ்சரா இருப்பாரு. மிச்சல் மார்ஸ் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேம் சேஞ்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இந்த ரெண்டு பேரையும் கொஞ்சம் நல்லா ஃபோகஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் உங்க கையில தான் இருக்குது, கவனமா ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். குறிப்பா லாஸ்ட் மேட்ச் நான் எதிர்பாராத விதமா 300 பேர்கிட்ட லைக் பண்ணுவீங்க நண்பா, நாங்களும் ஒரு 100 பேர் லைக் பண்ணுங்க நினைச்சேன். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணீங்களோ இந்த மேட்ச் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.